Hi friends, welcome to aadukalam channel football news update. Video paakra friends, ஒரு thumbs up கொடுத்து support பண்ணுங்க. நேற்று நடைபெற்ற போச்சும் அணிக்கு எதிராக 7-0 பயன் மியூனிக் வென்ற போட்டியில் ஹாரி கெயின் அடித்த 3 கோல்ஸ் ஹேட்ரிக் சாதனையில் வராதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பண்டஸ்லிகா விதிமுறையின்படி ஒரே ஹாஃப்ல 3 கோல்களும் ஸ்கோர் செய்திருக்கணும். அதே நேரத்தில் 3 கோல்களுக்கு இடையில் வேறு எந்த வீரரும் ஸ்கோர் செய்யாமலும் இருக்கணும். அப்படி போட்டியின் ஏதேனும் ஒரு பாதையில் தொடர்ந்து 3 கோல்கள் அடித்திருந்தா மட்டுமே பண்டஸ்லிகா ஹேட்ரிக் சாதனையில் இடம்பெறும் தெரிவிச்சிருக்காங்க. ஹாரி கெயின் இரண்டாவது கோல் அடிப்பதற்கு முன்னர் மத்தாயிஸ் தலீட் மற்றும் லிராய் சானே தலா ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல மூன்றாவது கோல் அடிப்பதற்கு முன்னர் மத்தேஸ் டெல் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இருந்தாலும் பயன் மியூனிக் அணியில் முதல் 5 போட்டிகளில் அதிக கோல் அடித்த ஜெட் முல்லரின் சாதனையை ஹாரி கெயின் முறியடிச்சிருக்காரு. 1964 முதல் 5 போட்டிகளில் 5 கோல்ஸ் அடித்திருந்த ஜெட் முல்லரின் சாதனையை க்ளூஸ் மற்றும் மான்சு கிச் சமன் செய்திருந்தாங்க. தற்பொழுது 7 கோல்கள் அடித்த ஹாரி கெயின் இந்த மூவரின் சாதனையை முறியடிச்சிருக்காரு. பர்ன்லே அணிக்கு எதிராக 1-0 மான்செஸ்டர் யுனைடெட் வெற்றி பெற்ற போட்டியில் வெற்றிக்கான ஒரே கோலையும் ஸ்கோர் செய்த புரூனோ பெர்னாண்டஸ் தனக்கு கிடைத்த மேன் ஆஃப் தி மேட்ச் விருதை டிஃபெண்டர் ஜானி யுவான்ஸுக்கு வழங்கியிருக்காரு. 8 ஆண்டுகளுக்கு பிறகு மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஸ்டார்டிங் 11ல் இடம் பிடித்த ஜானி யுவான்ஸ் கிளீன் ஷீட்டை மெயின்டைன் பண்ணதோட புரூனோ பெர்னாண்டஸின் கோலுக்கு அசிஸ்டும் பண்ணியிருந்தாரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக 200th போட்டியில் களமிறங்கிய ஜானி யுவான்ஸ் இந்த நாள் தனது ஃபுட்பால் கரியர்ல மறக்க முடியாத மிக முக்கிய நாள்னு தெரிவிச்சிருக்காரு. பர்ன்லே அணிக்கு எதிரான போட்டி முடிந்து வீட்டுக்கு திரும்பும் வழியில் மான்செஸ்டர் யுனைடெட் நட்சத்திர வீரர் ராஷ்போர்ட் விபத்தில் சிக்கியதா தெரிவிச்சிருக்காங்க. எதிரே வந்த கார் மீது மிக வேகமாக மோதியதாகவும் இந்த விபத்தில் யாருக்குமே காயம் இல்லைன்னு ஆம்புலன்ஸ் உதவி இல்லாமலே ராஷ்போர்ட் வீட்டுக்கு திரும்பியதா தெரிவிச்சிருக்காங்க. நேற்று நடைபெற்ற நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் அணிக்கு எதிரான போட்டியில் ரெட் கார்டு வாங்கி வெளியேறிய ரோட்ரியின் செயல் அதிருப்தி அளிப்பதா ஹெட் கோச் பெப் கார்டியோலா தெரிவிச்சிருக்காரு. இப்போதைக்கு கால்பந்து உலகில் ரோட்ரி தான் மிக சிறந்த மிட்ஃபீல்டர் என சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்த பெப் கார்டியோலா நேற்றைய போட்டியில் ரோட்ரி சிறந்த மிட்ஃபீல்டர் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. ஃபுட்பால் பிச்சில் வீரர்கள் இமோஷன்ஸை கட்டுப்படுத்த பழகணும்னு மிக சவாலான போட்டியை 10 வீரர்களுடன் ஆடுவது கடினம்னு குறிப்பிட்டிருக்காரு. போட்டியின் 46th நிமிடத்தில் நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் வீரர் மோர்கன் கிப்ஸ் ஒயிட்ஸின் கழுத்தை இறுக்கியதால் ரெட் கார்டு பெற்ற ரோட்ரி அடுத்த 3 போட்டிகளில் தடை விதிக்கப்படலாம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால நியூ கேசல் மற்றும் வோல்ஸ் மட்டும் இல்லாம அர்சனல் அணிக்கு எதிரான போட்டியையும் இழக்க நேரிடும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே காயம் காரணமா கெவின் டெப்ரோயின், கோவாச்சிச் மற்றும் ஜான் ஸ்டோன்ஸ் உட்பட பல நட்சத்திர வீரர்களை இழந்திருக்கும் மான்செஸ்டர் சிட்டி ரோட்ரியையும் இழந்திருப்பது புதிய சிக்கலை உருவாக்கி இருக்கு. நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் அணிக்கு எதிராக செகண்ட் ஹாஃப்ல 10 வீரர்களுடன் ஆடிய மான்செஸ்டர் சிட்டி 2-0 வென்றிருந்தாங்க. உலகக்கோப்பை வென்று திரும்பிய தனக்கு தனது சொந்த கிளப்ல உரிய அங்கீகாரம் வழங்கப்படாத ஒரே வீரன் நான் தான் லயோனல் மெஸ்ஸி தெரிவித்ததற்கு தற்பொழுது பிஎஸ்ஜி பிரசிடென்ட் நாசர் அல் கிலாய்ஃபி பதிலளிச்சிருக்காரு. பிஎஸ்ஜி ட்ரைனிங்ல மெஸ்ஸியின் வெற்றியை கொண்டாடியதா தெரிவித்த நாசர் அல் கிலாய்ஃபி இதற்கான வீடியோ தங்களது சோசியல் மீடியால வெளியிட்டதோட தனிப்பட்ட முறையிலும் அவரது வெற்றியை கொண்டாடியதா தெரிவிச்சிருக்காரு. மறுபக்கம் வேர்ல்டு கப் பைனல்ல லயோனல் மெஸ்ஸிக்கு எதிராக பிரான்ஸ் அணி தோல்வியடைந்திருந்ததனால பிரான்ஸ் ரசிகர்கள் மற்றும் பிஎஸ்ஜி அணியில் இடம்பெற்றிருக்கும் சக பிரான்ஸ் வீரர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளி வகையிலேயே ஸ்டேடியத்தில் இந்த வெற்றி கொண்டாட்டங்களை தவிர்த்ததா நாசர் அல் கிலாய்ஃபி தெரிவிச்சிருக்காரு. தனது ஆபீஸ்ல எலுமிச்சம் பழங்களை வைத்திருப்பதற்கான காரணத்தை செல்சி ஹெட் கோச் பொச்சட்டினோ வெளியிட்டிருக்காரு. எலுமிச்சம்பழம் நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்றதோட பாசிட்டிவ் அட்மாஸ்பியரை அணி முழுவதும் உருவாக்கும்னு இதை தான் டாட்டன்ஹாம் அணியில் இருந்த போதே தொடர்ந்து ஃபாலோ பண்றதா தெரிவிச்சிருக்காரு. லெமன் ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு போதிய கால அவகாசம் கொடுக்கணும்னு டாட்டன்ஹாம் அணியில் 2 வருடங்கள் கழித்தே இதற்கான பலன் தனக்கு கிடைத்ததா தெரிவிச்சிருக்காரு. இப்ப கூட தனது செல்சி ஆபீஸ்ல மஞ்ச பச்சைன்னு ஸ்பெயின் இட்டலி நாடுகளிலிருந்து வந்த எலுமிச்சம் பழங்கள் நிறையவே இருப்பதாகவும் பச்சை விடவும் மஞ்சள் லெமனுக்கு தான் சக்தி அதிகம்னு குறிப்பிட்ட பொச்சட்டினோ கலர் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நீல கலர் லெமன் கிடைச்சாலும் வாங்க தயாரா இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. செல்சி அணியில் என்சோ பெர்னாண்டஸுக்கு பதிலா கோனோர் கெலாகருக்கு கேப்டன் ஆம்பேண்ட் வழங்கியதற்கான காரணத்தை ஹெட் கோச் பொச்சட்டினோ வெளியிட்டிருக்காரு. என்சோ பெர்னாண்டஸ் சரளமாக ஆங்கிலத்தில் பேச தடுமாறுவதாகவும் சில முக்கிய நேரங்களில் நடுவருடன் ஆங்கிலத்தில் பேச வேண்டிய தேவை இருக்கின்றதுனால கெலாகருக்கு கேப்டன் ஆம்பேண்ட் வழங்கியதா தெரிவிச்சிருக்காரு. நேற்று நடைபெற்ற செல்டா வீகோ அணிக்கு எதிரான போட்டியில் காயமடைந்த பார்சிலோனா நட்சத்திர வீரர் பிராங்கே டிஜாங் அணிக்கு திரும்ப 2 மாதங்களுக்கு மேல் ஆகும் அறிவிச்சிருக்காங்க. 36th நிமிடத்தில் ஆங்கிள் இன்ஜுரி காரணமா வெளியேறிய டிஜாங் அணிக்கு திரும்ப நவம்பர் மாதம் வரை ஆகும் குறிப்பிட்டிருக்காங்க. போட்டியின் 80th நிமிடம் வரை 2-0 பின்தங்கி இருந்த பார்சிலோனா ராபர்ட் லெவண்டவஸ்கின் 2 கோல்கள் மற்றும் யாவோ கான்சலோவின் 1 கோல் மூலம் 89th நிமிடத்தில் 3-2 முன்னிலை வகித்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த போட்டியில் பார்சிலோனா அணியின் மோசமான பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் காரணம் என தெரிவித்த ஹெட் கோச் ஜாவி ஹெர்னாண்டஸ் தோல்வியின் விளிம்பில் இருந்த இந்த போட்டியில் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து அட்டாக்கிங் கேம் ஆடினதனால வெற்றி பெற முடிந்ததுன்னு தெரிவிச்சிருக்காரு.
சில நேரங்களில் தான் ஒரு பிரேசில் நாட்டு வீரன்தானா என்பதில் சந்தேகம் எழுவதா அல் நாசர் நட்சத்திர வீரர் தலிஸ்கா தெரிவிச்சிருக்காரு. 2021 முதல் அல் நாசர் அணியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தலிஸ்கா நடப்பு சீசன் 4 போட்டிகளில் 5 கோல்ஸும் 2 அசிஸ்டும் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் வேர்ல்ட் கப் குவாலிஃபயருக்கான பிரேசில் அணியில் இடம்பெறாதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது, நான் ஒரு பிரேசில் நாட்டுக்காரன் இல்லையோன்ற சந்தேகம் எழத் தொடங்கி இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. வெனிசுலா மற்றும் உருகுவே அணிகளுக்கு எதிராக அடுத்த மாதம் நடைபெறும் வேர்ல்ட் கப் குவாலிஃபயர் போட்டிக்கான 23 வீரர்கள் அடங்கிய பிரேசில் அணியில் தலிஸ்காவுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தது. மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து வெளியேறிய டேகேயாவை அல் நாசர் அணியில் இணைப்பதற்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து யூரோப்பியன் ஃபுட்பால் ஆட விரும்பும் டேகேயா அல் நாசர் அணியில் இணைவதற்கு அதிக ஈடுபாடு காட்டலேனும், வரும் ஜனவரி விண்டர் டிரான்ஸ்பர் விண்டோ வரைக்கும் காத்திருந்து அதன் பின்னர் முடிவெடுக்க இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து ஃப்ரீ டிரான்ஸ்பர்ல வெளியேறிய டேகேயா இன்னமும் எந்த ஒரு கிளப்பும் இல்லாம தான் இருக்காரு. எம்எல்எஸ் லீக் பாயிண்ட்ஸ் டேபிள்ல இன்டர்மியாமி அணிக்கு சவாலாயிருந்த 3 முக்கிய அணிகள் தோல்வியை சந்தித்திருப்பது இன்டர்மியாமி அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகரிச்சிருக்கு. 8வது இடத்தில் இருக்கும் மான்ட்ரியால், 9வது இடத்தில் இருக்கும் டிசி யுனைடெட் மற்றும் 13வது இடத்தில் இருக்கும் சார்லட்டை அணிகள் தோல்வியை சந்திச்சிருக்கிறதுனால இந்த அணிகளை விடவும் 2-3 போட்டிகள் குறைவாக ஆடியிருக்கும் இன்டர்மியாமி அணி பிளே ஆஃபுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. நாளை அதிகாலை நடைபெறும் ஒர்லாண்டோ சிட்டி அணிக்கு எதிரான லீக் போட்டியில் லியோனல் மெஸ்ஸி களமிறங்குவது சந்தேகம்தான் ஹெட் கோச் டாட்டா மார்டினோ தெரிவிச்சிருக்காரு. அலெக்சாண்டர் சிஞ்சங்கோவை தங்கள் அணியிலேயே தக்க வைக்க முடிவெடுத்திருக்கும் அர்சனல் அவரது சேலரி அதிகரித்து கான்ட்ராக்டை நீட்டிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. சிஞ்சங்கோவின் கான்ட்ராக்ட் நிறைவடைய இன்னமும் 3 ஆண்டுகள் இருக்கும் நிலையில், கடந்த சீசன்ல அவரது பெர்ஃபார்மன்ஸ்ல திருப்தி அடைந்திருக்கும் அர்சனல் நிர்வாகம் அவரது சேலரியை அதிகரித்து கான்ட்ராக்டை மேலும் நீட்டிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.